ஹலோ கைஸ் நம்ம வீடியோ எதை பற்றி பாடி பார்த்தா பேரத்தை பற்றி இருக்கணும் ஜெயலலிதா ரிப்போர்ட் இன்சைட் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்ற பார்த்தா நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் எனக்கு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ போட்டு நோட்டீஸும் நீங்கள் பண்ண வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே பாங்க, நம்ம வீடியோக்களை போகலாம். ஓகே, இப்போ வந்து ஜெயலலிதா ரிப்போர்ட் நேற்று சன்டிவ் ஆஃபீஸில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஒரு செட்டில்டான ஒரு சன்டிவ் டீம் சைடாக இருக்கட்டும், அப்புறம் ஜெயலலிதா டீம் சைடாக இருக்கட்டும், செட்டில்டான பீப்புளை கேதர் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் சார் அவருமே, தலைவர் ரஜினிகாந்த் அவருமே படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க இன்சைட் ரிப்போர்ட், இந்த டீம் சைட்லேருந்து எப்படி வந்திருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரஜினி சார் பார்த்துட்டு, வாவ் நெல்சன் சூப்பராக இருக்குது, ஒரு பிளாக் பஸ்டர் திருப்பணும் அமைய போலையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நெல்சன் கிட்ட தலைவர் வந்து. இப்போதைக்கு தலைவர் வந்து ஆப்டி கேரிய திரைப்படத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2 டேஸ் இருக்குது பார்த்துட்டு வெளியேற்றுறோம், படம் நல்லா இருக்காதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஜெயலலிதா திரைப்படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு வேறு நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்ததான் கலாநிதி மாறினமே பார்த்துட்டு, ஓகே ஐம் சாட்டிஸ்ஃபைடு, நல்ல வேலைப்பா ஒருத்தர் நல்ல படத்தை கொடுத்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்க பிரச்சனை தான், மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும் 100% நம்புகிறேன் அப்படின்னு கலாநிதி மாற்ற அவருமே சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நெல்சன் வந்து சன் ஆப்பின்னு நினைக்கிறேன் இன்சைட் போட்டு வந்து இப்போதைக்கு பார்த்தா அவங்க எல்லாமே படம் சூப்பராக வந்திருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து நெல்சனுக்கு ஒரே ஒரு பயம் என்னென்னா, இன்னும் 2 நாள் இருக்குது, படம் எப்படியாச்சும் நல்ல அவுட்புட் வந்துருக்கும், மக்கள் மத்தியில் நல்லபடியாக ரீச் ஆகிருக்கும், மக்கள் இந்த படத்தை ரசிக்கணும்னு தான் அவரோட மைண்ட்லாம் ஓடிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பீஸ்ட் படத்தை வச்சு நெல்சன் வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த படத்து இப்போ வந்து நெல்சன் இந்த படத்து மூலமாக சரியான கம்பேக் கொடுத்தா தான் அவர் வந்து அந்த பேச்சுக்கெல்லாம் வாயடிக்க முடியும். அதுக்காக தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாளே இருக்கக்கூடிய நிலையில் நெல்சன் அவருமே ரொம்ப படப்படப்பாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அனிருத்துமே இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஏற்கனவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அனிருத் ஒரு தலைவர் ஃபேன்ன்றதுனால அவரோட சொல்ல வந்து நம்ம அவர் சீரியஸாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா ஃபேனுக்கு எல்லா படமும் பிடிக்கும், அதை ஏற்கனவே ஒரு வினியை சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து இன்சைட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் படம் வேறு லெவலில் வந்திருக்கு, பிளாக் பஸ்டர் படமாக இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் வந்து எப்படி வந்திருக்குன்னு, அவ டிஎஸ்கி தமிழில் ஷார்ப்பாக வந்து ரிவ்யூ வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம டிஎஸ்கி தமிழ் சேனல்லே வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு ரஜினி சார் அவருக்கு பிடிச்சிருக்கு. இன்னுமே ஜெயலலிதா ரிப்போர்ட் இன்சைட் ரிப்போர்ட் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, எல்லாருமே படம் ஓகே சூப்பர் நல்லா வந்திருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம், மக்கள் மத்தியில் இந்த படம் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்க்கியம் மாதிரிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்கும், அந்த ஆர்க்கியம் ஒர்க் அவரையாக இருக்கட்டும், அப்புறம் தலைவர் அந்த ஃபைட் சீன், அந்த ஃப்ளாஷ்பேக் பர்சன் எல்லாமே, அந்த கேமியோ மோகன் லால் வர கேமியோ எல்லாமே சூப்பராக வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பண்ணி பார்ப்போம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், படம் பார்த்துட்டு இப்போ முடிவு பண்ண வேணாம், ஏன்னா அவங்களுக்கு டீம் சர்வாக அவங்களுக்கு எந்த படமே பிடிக்க தான் செய்யும், பிடிக்கிறதாலே பிடிச்சிச்சு தான் சொல்லுவாங்க வெளியே, அதனால் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போது 2 நாள் தான் இருக்குது, அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்க வேணாம், வெயிட் பண்ணி ஜெயலலிதா திரைப்படம் ரிலீஸ் ஆக போது வெயிட் பண்ணி படம் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு வருவோம். ஓகே, நீங்கள் ஜெயலலிதா திரைப்படத்துக்கு புக் பண்ணிட்டீங்களா, இல்லை இனிமேல் தான் புக் பண்ண மாட்டேன் மறக்காமல் கன்ஃபர்ஸ்ட் கார்டு, எவ்வளோ பேர் படத்துக்காக ஈராக வெயிட் பண்ணிட்டீங்கன்னு மறக்காமல் கன்ஃபர்ஸ்ட் கார்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் மறக்காமல் கான்பஸ்ட் பண்ணுங்க, நான் பதில் நினைக்கிறேன்.